அகரத்தின் அன்பான வணக்கங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தெய்வமாக அருள் பாலிக்கும் நாடியம்மன் திருக்கோவிலுடைய தல வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தற்போது கோவில் இருக்கும் பகுதியானது முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்தது. அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் கொடிய மிருகங்கள் வசித்து வந்தன. மேலும் அதே பகுதியை ஒரு மராட்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதிக்குள் வேட்டையாடுவதற்காக மன்னன் சென்றான். அப்படி மன்னன் குதிரையில் செல்லும்போது அவன் எதிரே ஒரு அழகிய பெண் ஓடி வருவதை கண்டான். ஆனால் நேரம் ஆக ஆக அந்த பெண்ணுக்கும் மன்னனுக்கும் உண்டான இடைவெளி அதிகரித்து கொண்டே சென்றது. அப்போதுதான் மன்னனுக்கு புரிந்தது, அது சாதாரண பெண்ணே கிடையாது என்பதை மன்னன் புரிந்து கொண்டான். திடீரென்று அந்த பெண் ஓட ஆரம்பித்தாள். அவளை பிடிப்பதற்காக மன்னனும் துரத்தி கொண்டு சென்றான். ஓடிய பெண் ஒரு புதருக்குள் சென்று மறைந்து விட்டாள். மன்னனும் குதிரையிலிருந்து இறங்கி அந்த புதரை விலக்கி பார்த்தான். ஆனால் அங்கு அவள் இல்லை. அதனால் தன்னுடன் இருந்த வீரர்களிடம் இந்த இடத்தை தோண்டுங்கள் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தான். தன்னுடன் இருந்த வீரர்கள் அந்த இடத்தை தோண்டினார்கள். அங்கு அந்த பெண்ணுக்கு பதிலாக ஒரு அம்மன் சிலை கிடைத்தது. அதை வெளியில் எடுத்து வந்து பட்டுக்கோட்டையில் இருந்த சிவன் ஆலயத்தில் இருந்த பண்டிதர்களை அழைத்து பட்டுக்கோட்டையில் ஒரு சிறிய அளவிலான ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்கு அந்த சிலையை பிரதிஷ்டை செய்தான் அந்த மராட்டிய மன்னன். மேலும் அந்த சிலைக்கு தினந்தோறும் பூஜைகளை செய்ய நடராஜ பண்டாரம் மற்றும் சின்னன் செட்டியார் என்பவர்களை பண்டிதர்களாக நியமித்தான் மன்னன். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றி வந்ததால் அந்த அம்மனை நாடியம்மன் என்று அழைத்தனர். அதேபோல இந்த அம்மனை பற்றி இன்னொரு செவிவெளி கதையும் சொல்லப்படுகிறது. அதாவது மராட்டிய மன்னன் காட்டுக்கு வேட்டையாட சென்றபோது ஒரு முயலை பார்க்கிறான். இவனை பார்த்தவுடன் அந்த முயலானது ஓடி சென்று ஒரு புதருக்குள் மறைந்து விடுகிறது. அந்த புதரை விலக்கி பார்த்தபோது அங்கு அந்த முயல் இல்லாததை கண்ட மன்னன் தன்னுடன் இருந்த வீரர்களிடம் இந்த இடத்தை தோண்டுங்கள் என்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். அதனால் தன்னுடன் இருந்த வீரர்கள் அந்த இடத்தை தோண்டினார்கள். அப்போது சிறிது தோண்டும் போதே அங்கிருந்து இரத்தம் பீறிட்டு அடித்தது. அதனால் வீரர்கள் மிகவும் கவனமாக அந்த இடத்தை மீண்டும் தோண்டினார்கள். அப்போது அங்கு ஒரு சிலை கிடைத்தது. அந்த சிலையை எடுத்து மன்னன் ஒரு ஆலயம் செய்து அதில் பிரதிஷ்டை செய்து வணங்கினான் என்று ஒரு செவிவெளி கதையும் சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சின்னன் செட்டியார் அதே உருவில் ஒரு சிறிய உற்சவ மூர்த்தியை தங்கத்தில் செய்து ஆலயத்தில் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுவே தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டையில் உள்ள நாடியம்மன் திருக்கோவிலுடைய தல வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.